1875 ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைவராக கொண்டு கமிட்டி மூலம் நிர்வாகம் செய்து வருகிறோம். அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து விதமான புத்தகங்கள் சுமார் 100,000 வரை படிப்பதற்கு வழங்கப்படுகிறது. இந்த நூலகத்தில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மற்றும் உயர்மன்ற நீதிபதிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அனைத்து விதமான உயர் அதிகாரிகளும் அலுவலர்களும் மற்றும் கலை இலக்கிய வல்லுநர்களும் பார்வையிட்டுள்ளார்கள். இந்த நூலகத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கானவர்கள் அரசியல் வகுப்பில் சேர்ந்துள்ளார்கள். இந்த வருடமும் பல பேர் குரூப் டூவில் பாஸ் பண்ணி நேற்று அதனுடைய நேற்று 25 பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான நூலகம் நூல் எல்லா புத்தகங்கள் அனைத்தும் நாங்கள் சேகரித்து வைத்துள்ளோம். அதுபோக 1950 வருஷத்துலேருந்து கெசட்டு எங்கிட்ட மட்டும்தான் உள்ளது, வேறு எங்கேயுமே அந்த அளவுக்கு இல்லை. இந்த இது மெம்பர்கள் 3,172 மெம்பர்கள் இருக்கிறார்கள். லைவ் மெம்பர் 550 பேர், ஆன்லைன் மெம்பர்ஸ் 2,652 பேர். இதில் எங்கள் பெண்கள் லைப்ரரி அந்த காலத்துலேருந்து இன்று வரை சர்வீஸ் மொழியோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்ளும். படிச்சுட்டே இருந்தாலே இப்போ நான் வந்து பேங்க் கோச்சிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து புக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, ஏற்கனவே கொடுத்த புக்ஸ் இருக்குது. இங்கே வந்து ரெகுலராக படிச்சுட்டே இருந்தோம்னா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேலை கிடச்சிருமே. இப்போ வந்து நான் எஸ்பி கிளர்க்கு எழுத போகிறேன், இங்கே வந்து படிக்கிறேன். எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நான் வந்து நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எக்ஸாம் எழுதுவேன். அதுபோக இங்கே வந்து ஒரு நாளைக்கு 10 to 7 o'clock வரை வச்சுருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம 1 o'clock வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சு விட்டுருவாங்க, அதை போய் சாப்பிட்டு வந்துட்டு நம்ம 7 o'clock வரைய படிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக தொடர்ந்து இங்கே வந்து படிக்கிறது தான். நான் ஏன் இவ்வளோ நாள் எடுத்துட்டேன்னா, சரியாக கொஞ்சம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் இன்னும் நல்லாவே நான் படிச்சுருக்கலாம். எனக்கு என் கூட படித்தவங்க நிறைய பேர் இங்கே லைப்ரரியில் படித்து நிறைய பேர் வேலைக்கு போடுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து இங்கே படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் புக்ஸ் எல்லாம் வாங்கி தர்றது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா ஸ்டாஃபும் நல்லா பேசுவாங்க. புக்கெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து எங்கள் பிள்ளைங்க படிக்க வராங்க. காலையில் காலேஜ் மாதிரி தான் இது, லைக் வீட்டில் கூட இவ்வளோ தூரம் படிச்சுக்க முடியாது. இன்னும் அமைதியாக இவ்வளோ இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி அந்த டைம் முடியும் போதும் எங்களை வந்து நாங்களாம் போனதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வெளியிலே போவாங்க. கிளம்பி சொல்வது அதுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு இருக்காங்க. லேடிஸ் பெரியவங்களும் வந்து படிப்பாங்க. அதோட இங்கே வந்து மதியம் ஃபுல்லாக நாங்கள் காலையில் வரோம்னா அங்கே 7 o'clock வரைக்கும் இங்கே இருந்து படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஃபுட்டை இங்கே எடுத்து வராங்க. தங்குறதுக்கு மேலே வந்து இப்போது இந்த டைம் போக மிச்ச டைம்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் அது எழுதுறதுக்கு இங்கிட்ட இதெல்லாம் வசதியெல்லாம் இருக்குது. அதோட பாத்ரூம்னு கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா,
பாத்ரூம் வசதி இருக்குது, தண்ணி எப்பவுமே இருக்குது, குடிக்கிறது மின்னல் வாட்டர் இருக்குது, இந்த மாதிரி வசதி எங்களுக்கு செஞ்சதுனால இன்னும் நிறைய பேர் படிப்பாங்க. இன்னும் வர இதில் வந்து நிறைய படிச்சு நிறைய வந்து பாஸ் பண்ணுறது வாங்கியிருக்கு. இதை இங்கே நிறைய நல்ல புக்ஸ் இருக்குது, எல்லா புக்ஸுமே புதுசாக இப்போது பெரிய பெரிய யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற புக்கெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் புக்ஸ் படிக்கிறது கூட இங்கே வந்து ரொம்ப எல்லா புக்குமே கிடைக்குது. ஒருவேளை புக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா எங்கிட்ட கேட்டு இந்த மாதிரி புக்குக்கு வாங்கி கூட கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நல்லாவே எங்களால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை பயன்படுத்திக்கலாம். இந்த லைப்ரரி வந்து சவுத் தமிழ்நாட்டிலே நல்ல பெஸ்ட்டான லைப்ரரின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான பசங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லா எக்ஸாமுக்கும் எக்ஸாம் படிச்சிருக்காங்க. பேங்கிங்கில் ஆரம்பித்து போலீஸ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கு மற்ற யூபிஎஸ்சிலே மற்ற டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது. அது மாதிரி எக்ஸாம் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதர் ஸ்டேட்லேருந்து மேகசின்ஸில் ஆரம்பித்து மற்ற புக்ஸு, ஸ்கூல் புக்ஸில் மற்ற ரெஃபரன்ஸ் புக்ஸு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் பசங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதுபோக தேவையான அதுவும் ரெஃபர் பண்ணோம்னா வாங்கி தர்றாங்க. வேறு மற்ற இதுபோக மற்ற எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நான் இந்த லைப்ரரிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் படிச்சுட்ருக்கேன். வர்றதுக்கு முன்னாடி அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து ஒரு சில புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணேன், மேகசின்ஸ் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தேன், வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதிகமான பசங்க படிச்சுட்ருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க. அதுபோக ரொம்ப புக்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. இதெல்லாம் தேவைப்படாமல் பல பேர் எக்ஸாம் படிக்காமல் இருந்தோம், இதெல்லாம் தேவைப்படும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், அதனால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக இன்னும் கேட்டிருக்கோம், வந்துடும் இப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாங்கி தரேன்னு சொல்லி உறுதி சொல்லியிருக்காங்க, வாங்கி வந்துருவாங்க. அதை வச்சு நான் இன்னும் பெர்ஃபெக்டாக பண்ணுவோம். அதிகமான பசங்க வந்து இங்கேருந்து படித்து வேலைக்கு போயிருக்காங்க. பெரிய பெரிய போஸ்ட் குரூப் 1 ஆரம்பிச்சு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அது போலீஸ் எக்ஸாம்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கம்பல்சரி பசங்களோட ரிசல்ட் வந்து நல்லபடியாக பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. இங்கேருந்து படிச்சு போனவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே கம்பல்சரி பசங்களோட ரிசல்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் இன்னும் வர ரிசல்ட் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற எக்ஸாம் பசங்க ஃபியூ ரெண்டு தான் படிச்சுட்டுருக்காங்க. கம்மிங் வந்து குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் வருது நவம்பர் 19 வந்து. அதுக்கு நல்ல முறையில் பசங்க தயாராகிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து போலீஸ் எக்ஸாம் வந்துருக்கு, அதுக்கும் பசங்க நல்லபடியாக படிச்சுட்டுருக்காங்க. தேவையான புக்ஸ்லாம் கேட்பாங்க, கேட்குற புக்ஸ் எல்லாமே கரெக்டாக வாங்கி தர்றாங்க. இந்த புக்ஸ்லாம் தேவைப்படுது, மேகசின்ஸ் தேவைப்படுது.